ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம வந்து ஏற்கனவே வந்து ஒரு இந்த மாதிரி டூத்பேஸ்ட் டப்பா வந்து வச்சு ஒரு பென் ஸ்டாண்டு இல்லைன்னா ஒரு ப்ரஷ் ஸ்டாண்டு அதை பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ பார்க்கலாம். அந்த வீடியோக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வந்து ரெண்டு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, ரெண்டு தான். இப்போ வந்து அதில் நம்ம கட் பண்ணியிருந்தோம்ல மேலே, அந்த மேலே உள்ள பார்ட்லலாம் அதே மாதிரி ரெண்டுத்துலேயும் கட் பண்ணிவிடுங்க. ரெண்டுமே ஒரே சைஸான ஒரு பாக்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது. ஓகேங்களா, இப்போ வந்து ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு பார்த்துட்டு அந்த ரெண்டு ஒன்றா இருக்குல்ல அந்த பார்ட்டை மட்டும் நான் இப்போ கட் பண்ணுறேன். கீழே வந்து இதே மாதிரி வந்து கட் பண்ணிவிடுங்க, ஒன்றாவது. ஓகே, இப்போ கட் பண்ணிட்டேன். அடுத்து அந்த பாக்ஸையும் இது இப்படி வைக்கக்கூடாது. இந்த மாதிரி வச்சுட்டு கரெக்டாக அதுக்கு நேரான அதுக்கு ஆப்போசிட்டில் என்ன பார்ட் இருக்கோ அந்த பார்ட்டை மட்டும் இந்த மாதிரி வந்து கட் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ ரெண்டும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது இந்த மாதிரி. ஓகே, அடுத்து வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஏ4 ஷீட் பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து சின்னதாக எடுத்துட்டேன். நீங்கள் வந்து உங்களோட பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பேப்பர் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இப்போ வந்து ஃபெஃபிகால் வந்து நான் வந்து எல்லா சைடும் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ அப்ளை பண்ணிவிட்டு முதல்ல சொன்ன இல்லையா, நான் வந்து கொஞ்சம் சின்னதாக வந்து கட் பண்ணிட்டேன். இதை வந்து அப்படியே நம்ம வந்து கம் அப்ளை பண்ண இடத்து மேலே அப்படியே ஒட்டிகிட்டே வாங்க. இந்த மாதிரி கேப் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதுவே நல்லா ஒட்டிடும். அடுத்து இதுலேயும் இன்னொரு பார்ட் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதுலேயும் வந்து கம் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இதை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து நம்ம ஏற்கனவே பேப்பரில் ஒட்டி வச்சதோட சேர்த்து இதையும் கரெக்டாக கேப் இல்லாத மாதிரி, கேப்பு கொஞ்சம் எடுத்தாலும் பரவாயில்ல ஆனால் ரொம்ப இருக்குது, பார்க்க வேணால் கஷ்டமாக இருக்கும், ஆனால் ஈஸியாக செய்கிறேன். ஓகேங்களா, அடுத்து இங்கே ஃபெஃபிகெல்லாம் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா அது வந்து நல்லா ஒட்டணும், இங்கெல்லாம் ஒட்டிக்கோங்க. நான் வந்து கீழே ஒட்டலை இல்லையா, அதனால் நான் வந்து அந்த பேப்பர் வச்சுக்கிறேன். நீங்கள் வந்து ஃபுல்லாக ஒட்டிட்டீங்கன்னா ஒட்டுருங்க. இப்போ ஒட்டிட்டேன், கீழே வந்து ஒட்ட வேணாம், நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஏன்னா வீடியோ லாஸ்ட்டில் நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ இது வந்து அதே சேம் பாக்ஸ் தான், அது வந்து இன்னொரு பாக்ஸ் என்கிட்ட எக்ஸ்ட்ரா இருந்துச்சு, அதை வந்து நான் சின்னதாக வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி வச்சுக்கிட்டு உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, அதுக்காக இந்த சின்ன பாக்ஸ் எடுத்து அது மேலேயே வந்து இந்த மாதிரி பேப்பர் வந்து ஒட்டிக்கிட்டேன். ஓகே, நம்ம அதில் எப்படி ஒட்டினோமோ அதே மாதிரி தான் இதுலேயும். அடுத்து இதுலேயும் ஏதாச்சும் ஒரு பார்ட்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அங்கே வந்து கம் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சதையும் இப்போ செஞ்சதையும் ஒன்றா ஒட்டிடுங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து பெயிண்டிங் அடிக்க போகிறோம். ஓகேங்களா, உங்களுக்கு வந்து நான் வந்து வாட்டர் கலர் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த பெயிண்ட் வேணாலும் வச்சுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ எனக்கு என்ன கரெக்டுன்னா டோரேமான் பிடிக்கும், ஸோ அதனால் நான் வந்து ப்ளூ ஒயிட்டு. நீங்கள் ஏதாச்சும் வேறு கார்ட்டூன்ஸ் இல்லை உங்களுக்கு பிடிச்ச கலர் அடிச்சுனாலும் அடிச்சிக்கலாம். ஓகேங்களா, நான் வந்து உங்களுக்கு அழகாக காட்டுறதுக்காக நான் வந்து ஒரு கார்ட்டூன் அடிச்சுக்கேன். ஓகே, இப்போ கலர் அடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வரைய போகிறத வந்து ஒரு லைட்டாக வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து அது எப்படி இருக்கும் தெரியும் அந்த கார்ட்டூனு, ஸோ அதனால் நான் வந்து வரைஞ்சிக்கிறேன். ஓகே, நான் இப்போ வந்து கலர் அடிக்க ஆரம்பிச்சிடும்.
ஓகேண்ணா. இப்போ வந்து பிளாக் வந்து நான் உங்களுக்கு அவுட்லைனாக காட்டுறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறோம் ஓகேங்களா. வேறு ஒன்றும் இல்லை, பென்சிலில் வரைஞ்சது வந்து தெரியலை. அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறமா நீங்கள் வந்து நான் எப்படி நான் இதில் யூஸ் பண்ணுறேன்னு நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து இப்போ சொல்லிடுறேன். இந்த பென்சில் வந்து இங்கே வச்சா கீழே வந்துருச்சு. ஸோ இது இந்த மாதிரி வந்து ஒரு கார்ட்போர்ட் பீஸ் வந்து லென்த்தாக வந்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் சின்னதாக எடுத்திங்கன்னா அதில் வந்து விழுந்துடும் ஓகேங்களா. இந்த மாதிரி லென்த்தாக உள்ள எடுத்துக்கிட்டு நம்ம வந்து இந்த டூத் பேஸ்ட் அப்போ கீழே பாட்டமில் வந்து பேப்பர் ஒட்ட வேணாம்னு சொன்னால் அது இதுக்கு தான் ஓகேங்களா. அங்கே கம்மா அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க. ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறமா நீங்கள் வியூ ஆங்கிள் நான் திரும்பி நான் அந்த பென்சில்லாம் வச்சு காட்டுவேன், நீங்களும் பார்ப்பீங்க. ஸோ ஓகே.